இன்று நான் உனக்கு எனது கரத்தால் உணவூட்டுவேன். மாதா, தமது பிரியமான சேவகி மந்தரை எங்கே? யார் அது? யார் வாயிலை திறந்தது? இவ்விதம் கூற வேண்டாம் மந்திரை. பிராயச்சித்தத்தால் விலகாத பாவங்களே இல்லை. அன்னை என்னிடம் கூறினார்கள், நீங்கள் 14 ஆண்டுகளாக பிராயச்சித்தம் செய்கிறீர்களாம். 14 ஆண்டுகளாக தாமே தம்மை இந்த காராகிரகத்தில் அடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி வெளியில் வாருங்கள். இல்லை இல்லை, நான் அறையிலிருந்து வெளியேறினால் அயோத்தியாவின் மக்கள் முகத்தை எவ்விதம் ஏறெடுத்து நோக்குவேன்? இல்லை இல்லை, நான் இங்கிருப்பதுதான் சரியாகும். நான் கேள்வியுற்றேன் ராமா, உனது இந்த பாதங்களின் ஸ்பரிசத்தால் பாறை வடிவம் பெற்றிருந்த அகலிகை மீண்டாளாமே, அதை போல உன் திருப்பாதங்களின் ஸ்பரிசத்தினால் இந்த பெரும் பாபியை பாறையாக மாற்றிவிடு ராமா. இவ்விதம் கூற வேண்டாம் மந்திரை. அகத்தில் இருந்த அபிலாஷை ஒன்றே அது உனது தரிசனத்தை பெறுவதே, அது எனக்கு கிடைத்தது. மனம் இனி எந்த இச்சைக்காகவும் இயங்கவில்லை. எங்கள் வனவாச காலம் நீண்டு நெடியதாகும். அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது தீயவன் ராவணன் சிறையில் லங்கையில் இருந்த நாட்கள். இருப்பினும் எனது உள்ளம் ஒரு கணமும் உறுதி இழக்கவில்லை மாதா. பரிபூரண நம்பிக்கை இருந்தது. என் பதிதேவர் என்னை விடுவிக்க வீறு கொண்டு எழுவார் என நான் உணர்ந்திருந்தேன். நிகழ்ந்ததும் அதுவே. இத்தனை துன்பங்களை சகித்தாயா சீதா? மனதில் அதை எண்ணும் போதே அச்சம் எழுகிறது. இத்தனை சகிக்க ஒண்ணா துன்பங்களை எவ்விதம் எதிர்கொண்டாய் நீ? இல்லை மாதா, என்னும் அளவு அது கடினம் அல்ல. என் நேரமும் எனக்கு தாம் அளித்த அறிவுரைகள் ஆதரவாக இருந்தன. கணவனே கண்கண்ட தெய்வம் என எனக்கு போதனை செய்தவர் தாம்தானே. அவரை குறித்த நினைவுகளே எனக்கு துணிவளித்தன. அத்துடன் தீயவன் ராவணன் கொடுமைகளை சகிக்கவும் சக்தி அளித்தன. நீ பெண்மையின் உதாரணம். இனி வரும் யுகங்களுக்கு பதிவிரதா தர்மத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் நீ விளங்குவாய் மகளே. அது மட்டுமின்றி துணிவுக்கும் பொறுமைக்கும் சான்றாகவும் திகழ்கிறாய். நீடு ஒளி வாழ்க.
மாதா. ராமா. அன்னையின் பாதங்களே ராமனுக்கு சொர்க்கம். நன்மைகள் அனைத்தும் பெறுவாய். வளமையும் கீர்த்தியும் என்றும் உன்னை நீங்காதிருக்கட்டும். ராமா, இங்கு வருவதற்கு முன்னர் சுமித்திரை மற்றும் கைகேயியின் ஆசிகளை பெற்றாயா? ஆம் மாதா, எனது அன்னையரிடம் ஆசிகளை பெறும் மோகம் என்னை விட்டு விலகுவதில்லை. ராமா, இன்னும் ஒரு நபரையும் நீ சென்று சந்திக்க வேண்டியது அத்தியாவசியமாகும். அது யார் மாதா? மந்திரை. கடந்த 14 ஆண்டுகளாக கழிவிரக்கம் என்னும் உணர்வினில் வெந்து அவள் தன்னைத்தானே ஒரு காராகிரகத்தில் அடைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு உன்னால் தான் விடுதலை அளிக்க இயலும். அந்த சுபச் செயலையும் நான் பூர்த்தி செய்தேன் மாதா. உத்தமம். நீ புருஷோத்தமன் என்று நிரூபித்தாய். கடமையை செவ்வனே நிறைவேற்றும் விதத்தினை உன்னிடம்தான் கற்க வேண்டும். பாராட்டு எனக்குரியதல்ல, இவை தாம் எனக்களித்த பாரம்பரியமே. எனினும் மாதா, இரவின் நடுஜாமமும் கடந்தானது. இன்று தாம் உறங்கவில்லையா? சீதாபதி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, இரவின் இந்த ஜாமத்தில் வாழ்த்தொலிகளா? ராமா, கடமையை நிறைவு செய்வதில் உனது பக்தர்களும் உனக்கு சளைத்தவர்கள் அல்ல. அஞ்சனையின் புதல்வன் ஹனுமான் நாலா திசைகளிலிருந்தும் சமுத்திரம் மற்றும் நதியின் நீரை எடுத்து வரச் சென்றார். எழும் இந்த கோஷங்களிலிருந்து அவர் சூரிய உதயத்திற்கு இரு ஜாமம் முன்பே திரும்பியதாய் அறிகிறேன். அனுமனைப் போன்ற மகாவீரர் இப்பிறவியில் எனக்கு துணையிருப்பது எனது பாக்கியமாகும். அவர் மற்றும் அவர் போன்ற மகாவீரர்கள் உதவியால் என்னால் தசானந்தனை வெற்றி கொள்ள இயன்றது. இன்று மீண்டும் அனுமந்தர் ஒரு புதிய சாகசத்தை நிகழ்த்தியுள்ளார். கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். அயோத்திய பிரஜைகளுக்கு ஒரு சுப செய்தி. இறைவன் ஸ்ரீஹரியின் கருணையினால் மற்றும் வசிஷ்டரின் ஆசிகளுடன் நாளைய சூரிய உதயத்தில் ஸ்ரீராமருக்கான ராஜ்யாபிஷேக விழா துவங்க உள்ளது. நடைபெறும் இந்த சுப விழாவில் பங்கெடுத்து தமது இகபர வாழ்விற்கு நல்லாசிகளை மக்கள் அனைவரும் பெறலாம். பிரபு ஸ்ரீ ராமர் வாழ்க! பிரபு ஸ்ரீ ராமர் வாழ்க! தேவரிஷி நாரதரை பிரத்யக்ஷமாகுங்கள். பணிகிறேன் பிரபு. தேவரிஷி, தம்மிடம் இல்லாதமோ உலகங்களின் செய்திகள் இல்லை, கூறுங்கள். பிரபு ஸ்ரீ ராமருக்கு ராஜ்யாபிஷேகம் நிகழ்வதை அறிவீர்களா? இக்கேள்வியின் நோக்கம் மறைந்திருப்பதாக அறிகிறேன். இந்த தேவாதி தேவரான மகாதேவரும் அவ்விழாவில் பங்கெடுக்க விரும்புவதாய் உணர்கிறேன். தேவரிஷி நாரதரே தாம் முக்காலமும் உணர்ந்தவர். நான் இந்த சிருஷ்டியின் பரிபாலகர் பிரபு ஸ்ரீ ராமரின் ராஜ்யாபிஷேகத்தை என் கண்களால் தரிசிக்க விரும்புகிறேன். வாருங்கள் தேவரிஷி. நாராயண நாராயண,
ஏன் தயக்கம் தேவரிஷி? சிக்கல் ஏதும் உள்ளதா? சிக்கல் என்று குறிப்பிட இயலாது, எனினும் ஒரு சிறு சந்தேகம். சந்தேகமா? என்ன சந்தேகம் தேவரிஷி? தாம் இதே வடிவத்தில் தான் செல்வீர்களா? ஏன் தேவரிஷி, இந்த தோற்றத்திற்கு என்ன குறை? தாம் ஜகமெங்கும் பூஜிக்கப்படுபவர், தமது தோற்றத்தில் குறை என்ன இருக்க இயலும்? தேவரிஷி நாரதரே, நிகழவுள்ள பிரபு ஸ்ரீராமரின் ராஜ்யாபிஷேகத்தை காணாவிடில் எனது இந்த கண்கள் இனி அநேக யுகங்களுக்கு அந்த காண கிடைக்காத காட்சியை தரிசிக்க தவறியிருக்குமோ? அது மட்டுமின்றி பிரபு ஸ்ரீராமரின் மண்ணுலக வாழ்க்கை சரிதத்தில் அவரது ராஜ்யாபிஷேகத்திற்கு இணை உண்டா? இனி தாமே கூறுங்கள், நாம் செய்ய வேண்டியது யாது? பணிகிறேன், தம் அனைவரின் தரிசனமும் கிட்டியதால் பேறு பெற்றவனானேன். வார்த்தையோடு நிறுத்தாதீர்கள் முனிவரே. மகாதேவரை போல நாங்கள் அனைவரும் பிரபு ஸ்ரீராமரின் ராஜ்யாபிஷேகத்தை எங்கள் கண்களால் தரிசிக்கும் புண்ணியத்தை பெற விரும்புகிறோம். அதற்கு ஏதேனும் உபாயம் கூறுங்கள். சிந்தனை உச்சிதமானதே, எனினும் உபாயம்? உன் புத்தியை தீட்டினாரதா? சிந்திக்கும் அவகாசத்தில் ராஜ்யாபிஷேகமே முடிந்துவிடலாம், நாம் வாய்ப்பை இழக்க நேரிடும். நாராயண நாராயண, மார்க்கமேதும் புலப்படாத நிலையில் நான் என்னை பிரபு ஸ்ரீராமர் சரணங்களில் சமர்ப்பிப்பதே வழக்கம். தேவரிஷி, இதுவே உத்தம உபாயம். ஜெய் ஸ்ரீராம். இன்று நாம் அனைவரும் சிறப்பு பெற்றோம், ஸ்ரீராமரின் பிரஜைகளில் நாமும் ஒருவரானோம். வாருங்கள். நாம் அனைவரும் பாக்கியம் செய்தவர்கள், ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்தை காணப்போகிறோமே. பூர்வ ஜென்மங்களில் ஏதோ புண்ணியம் செய்திருப்பதால் தான் அயோத்தியில் நாம் பிறப்பெடுத்தோம். இளவரசர்களாக இருந்தும் எத்தனை துன்பங்களை சகித்தார்கள். சீதா மாதாவும் தான். இனி அவர்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகும். அவர்கள் துன்பம் மட்டுமல்ல, இனி ராமராஜ்யத்தில் நம் அனைவரின் துன்பங்களும் களையப்படும். ஸ்வஸ்திநா இந்திரோ வ்ருதஸ்ரவாஹ, ஸ்வஸ்திநா பூஷா விஸ்வமேதாஹ, ஸ்வஸ்திநஸ்தாரக்ஷோ அரிஷ்டநேமிஹ, ஸ்வஸ்தி நோ ப்ரிஹஸ்பதிர்தாது. நமஹ அகிலேஷம் நிகிலேஷம் நமஹ.